ஓம் தாரா தேவியை போற்றி. அனைவருக்கும் வணக்கம். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு வந்து உங்கள் அந்தஸ்து கௌரவம் பாதிக்கப்படாமல் பாதுகாக்கப்பட செய்ய வேண்டிய சில விஷயங்கள். இன்றைய காலகட்டமே பாருங்கள், எல்லாமே வந்து கையில் காசு, எவ்வளோ தான் காசு பணம் புழங்கி நீங்கள் தான் பெரிய லட்சாதிபதி கோடீஸ்வராக இருந்தாலும், ஆனால் ஒரு நேரங்களில் வந்து உங்கள் அந்தஸ்து கௌரவம் பாதிக்கப்பட சூழ்நிலை உருவாச்சுன்னா அந்த காசு பணமும் பெருசாக தெரியாது. இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து கௌரவம் போச்சு அப்படிங்கிற சூழ்நிலை தான் உருவாகும். அப்போ நம்மளையும் வந்து ஒரு 4 பேருக்கு 40 பேர் நம்மளை கையெடுத்து கும்பிடணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னாச்சுன்னா நான் சொல்ல பரிகாரம் செஞ்சு பாருங்கள், சரியாகவே இருக்கும். சரி, நீங்கள் வந்து கார்த்திகை பெண்களோடு இருக்கிற முருகன் போட்டோ இருக்கிற சாமி படங்களை வீட்டில் வச்சு நீங்கள் வந்து அதுக்கு சக்கரை பொங்கல் வச்சு, வாரத்தில் ஒரு நாள் சக்கரை பொங்கல் வச்சு நெய் தீபம் ஏற்றி செவ்வரளி பூ போட்டு நீங்கள் சாமி கும்பிட்டு வந்துகிட்டே இருந்தீங்கன்னா எந்த சூழ்நிலையிலும் உங்கள் கௌரவம் வந்து உங்களுக்கு வந்து பாதிக்கப்படாது, சரிங்களா? அதுவும் இல்லாமல் வந்து நீங்கள் வந்து ஆடு, பெண் ஆடு பொம்மை ஒன்று கிடைச்சதுன்னா வாங்கி வீட்டில் வைங்க. உங்கள் கண் உங்களுக்கு வந்து நீங்கள் அடிக்கடி அதை பார்த்துட்டு வாங்க. சரி, பொம்மை கிடைக்கலங்கிற பட்சத்தில் ஆடு வளர்க்க முடிஞ்சால் நீங்கள் ஆடும் வளர்க்கலாம். பெண் ஆடு ஆடு வளர்த்து அந்த ஆட்டுக்கு உங்களால் முடிந்த சில உணவுகளை வந்து நீங்கள் தானமாக கொடுக்க கொடுக்க என்ன ஆகும்னா உங்கள் கௌரவம் வந்து பாதிக்கப்படாமல் காக்கப்படும். அதுவும் இல்லை, சரி ஆடு வளர்க்குறதுக்கு உங்கள் விருப்பம் இல்லை, எங்களுக்கு உடம்பு இடமும் சௌகரியம் இல்லை அப்படிங்கிற நண்பர்கள் வந்து ஆடு மேய்க்கிற சிறுவர்களுக்கு நீங்கள் உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்க. சாப்பாடு வாங்கி கொடுங்க, இல்லை அவங்க அந்த பசங்க என்ன ஆசைப்பட்றாங்களோ அதை கேட்டு அதை வாங்கி அதை நிறைவேற்றி வைங்க. உங்களுக்கு வந்து மிகவும் சிறப்பான பலன் கிடைக்கும். நீங்கள் வந்து அடிக்கடி வந்து தேக்கு மர தோப்பு எங்கே இருக்குன்னு பார்த்து அந்த தேக்கு மர தோப்பு இருக்கிற இடங்களில் போய் நின்று அப்படியே ஜாலியாக டைம் பாஸ் பண்ணி அதோடய இயற்கை காற்றை நீங்கள் சுவாச்சிங்க அப்படின்னாலே உங்கள் கௌரவம் வந்து மிக மிக அதிகமாக உயரும், சரிங்களா? அப்புறம் வந்து நீங்கள் வந்து செய்ய வேண்டியது டவர், ஏர்செல் டவர், டவர்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரி டவர் இருக்கிற இடங்களில் போய் நீங்கள் அதிகமாக டைம் பாஸ் பண்ணுங்கள். இது வந்து உங்களுக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும். டவர் கோபுரம் எவ்வளோ உயரமாக இருக்கும் பாருங்கள், அதே மாதிரி உங்களுக்கு கௌரவம் உயரமாக மாறும், சரிங்களா? அதுவும் இல்லாமல் வந்து நீங்கள் வந்து அடிக்கடி உணவாக எடுக்க வேண்டிய இப்போ பொருள் என்ன கேட்டிங்க அப்படின்னாச்சுன்னா டீ கடைக்கு போனால் நீங்கள் உடனே 2 வடை ஒரு 4 வடை எடுத்து சாப்பிடுங்க. வாய்க்கு ருசியாக வடையை சாப்பிடுங்க, உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். நீங்கள் வந்து பேரிச்சம்பழம், அப்போ பேரிச்சம்பழத்தை வச்சு நீங்கள் என்னெல்லாம் பண்ணலாம், முருகனுக்கு அபிஷேகத்துக்கு கொடுக்கலாம், வாழைப்பழம் அதான் அபிஷேகத்துக்கு கொடுக்கலாம், இந்த ரெண்டும் கலந்து நீங்கள் பக்கத்தில் இருக்க முருகன் கோவில் அல்லது வீட்டிலேயே நீங்கள் வந்து ஒரு அபிஷேகம் மாதிரி வச்சு சாமி கும்பிடலாம். சக்கரை பொங்கல் வச்சு கொஞ்சம் அபிஷேகம் வச்சு நீங்கள் சாமி கும்பிட்டு கும்பிட்டு வந்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்கள் கௌரவம் வந்து மிக மிக உயரமாக மாறும். எல்லோரும் உங்கள் கையெழுத்து கும்பிட்ற சூழ்நிலை உருவாக்கி கொடுக்கும். இந்த நட்சத்திரங்கள் கிரகங்களை வந்து இதுக்குண்டான சூழ்நிலையை வந்து உங்களுக்கு அமைச்சு கொடுக்கும். அப்போ நீங்கள் வந்து எல்லா விஷயமும் செய்யறதுக்கு முடியாத நண்பர்கள் வந்து வீட்டில் செவ்வரளி செடி வைங்க. வச்சு அந்த செவ்வரளி செடிக்கு வந்து தினமும் உங்கள் கையால் தண்ணி ஊற்றிட்டே வாங்க. நீங்கள் தண்ணி ஊற்றி வரும்போது என்ன ஆகும்னா விரைவில் வந்து அந்த செடி வந்து ஒவ்வொரு தலையாக விட்டுட்டே வந்து பூ பூக்க ஆரம்பிக்கும். பூ பூக்க ஆரம்பிக்கும் போதே உங்கள் வாழ்க்கை மலரும். உங்கள் கௌரவம் வந்து எந்த சூழ்நிலையும் எந்த காலத்திலையும் உங்களுக்கு கடனே வாங்கியிருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து அதனால் உங்களுக்கு கௌரவம் வந்து பாதிக்கப்படாது. கௌரவம் வந்து எதுவாக இருந்தாலும் வந்து அது ஈஸியாக அப்படி கடந்து போகும். கௌரவம் பிரச்சனை வரும், பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனை வந்து ஈஸியாக கடந்து போகும் தவிர உங்களை வந்து நெருக்கடிக்கு உள்ளாக்காது. அப்போ அதில் வர செவ்வரளி செடியிலேருந்து வர்ற அந்த பூவை எடுத்து அந்த இறைவனுக்கு மாலையாக கட்டி போடுங்க. இது வந்து நீங்கள் கோயில்களையும் செய்யலாம், முருகன் கோயிலையும் செய்யலாம், அல்லது நீங்கள் வீட்டில் இருக்கிற முருகன் ஃபோட்டோவுக்கும் அந்த பூவை போட்டு நீ கும்பிடும்போது உங்கள் கௌரவம் வந்து மேலும் 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 உயரமாக மாறும். அப்போ நீங்கள் வந்து அதிகமாக டைம் பாஸ் பண்ணுற இடம்னு பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா காடு, வனாந்திர காடு. அப்போ ஆடு மேய்க்கிற சிறுவர் அங்கே உட்காந்து இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, மனசு சரியில்லை, ரொம்ப டென்ஷனாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குது, என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம் அப்படின்னா சின்ன பசங்க இல்லை ஆட்கள் வந்து பெரிய ஆட்கள் ஆடு மேய்ச்சிட்டு இருப்பாங்கல்ல, அது மாதிரி இடங்களில் போய் நீங்கள் உட்காந்து கொஞ்ச நேரம் அவங்ககிட்ட மனசு விட்டு பேசிட்டு வாங்க. உங்கள் பிரச்சனை வந்து எதுவாக இருந்தாலும் தீரும். அதுவும் இல்லாமல் வந்து நீங்கள் செய்கிற விஷயங்கள், சக்கரை பொங்கல், சக்கரை பொங்கலை வச்சு நீங்கள் சாமிக்கு படைக்கலாம். படைச்சிட்டு நீங்கள் முதல்ல சாப்பிடணும், நீங்கள் சாப்பிட்டுட்டு தான் தானம் கொடுக்கணும், நீங்கள் தானம் கொடுத்து சாப்பிடக்கூடாது. இதில் இப்படி செய்வதன் மூலம் உங்களுக்கு எந்த ஒரு உங்கள் கௌரவத்துக்கு எந்த வித இடைஞ்சலும் இல்லாமல் உங்கள் அந்தஸ்து கௌரவம் வந்து பாதுகாக்கப்படும். 10 பேருக்கு 100 பேர் உங்களை கையெடுத்து வணங்குகிற சூழ்நிலை உருவாக்கி கொடுக்கும். எல்லோருக்கும் உத்தாரம் நல்ல கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.